Hello friends, in the video la enna paaka porom appadina uyirkola kaapagangal adhaadu biosphere reserves na enna indiyavula mottham ethana biosphere reserves engenga irukku abdingiradha indha video la paakalam. So biosphere reserve abdingiradhu enna appdin paathona plants animals ah vandu protect pandradha adhaadu thaavarangal vilangugaloda paadhugaapukaga or certain area vandu enna pannirupanga appadina paadhugaap பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அங்கே யாரும் வந்து உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரியான ப்ரொட்டெக்ஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரொட்டெக்டட் ஏரியாஸ் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான். ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் 18 உயிர்கோள காப்பகங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அதில் 12 உயிர்கோள காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் ஃபஸ்ட்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா எது அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி. 1986 நீலகிரி உயிர்கோள காப்பகம் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் நிறுவப்பட்டது. லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படின்னு பார்த்தோன்னா கட்ச் வளைகுடா. இதோட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12,454 km². ஸ்மாலஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படின்னு பார்த்தோன்னா திப்ரு சைக்கோவா. இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 765 km². ஸோ முன்ன சொன்ன மாதிரியே 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீலகிரி உயிர்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், சுந்தரவன உயிர்கோள காப்பகம், நந்தாதேவி உயிர்கோள காப்பகம், பச்மாரி உயிர்கோள காப்பகம், நோக்ரெக் உயிர்கோள காப்பகம், சிம்லிபால் உயிர்கோள காப்பகம், அஜ்நக்மர் அமர்கண்ட் உயிர்கோள காப்பகம், பெரிய நிக்கோபர் உயிர்கோள காப்பகம், அகஸ்திய மலை, கஞ்சன்சங்கா, பன்னா உயிர்கோள காப்பகம். இதில் பன்னா உயிர்கோள காப்பகம் தான் கடைசியாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 2020. ஸோ இது அங்கீகரிக்கப்பட்டதெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு நெட்ஒர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் WNBR சொல்லுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த 12 பயோஸ்பியர் ரிசர்வும் வந்து ஆட் ஆகிருக்கும். முதல் கேள்வி, உயிர்கோள காப்பகம் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 3 மண்டலங்கள். ஸோ 3 மண்டலங்களாக வந்து பயோஸ்பியரை பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்மைய மண்டலம் கோர் ஜோன், இடைப்பகுதி பஃபர் ஜோன், கையாளும் மண்டலம் அல்லது மேனிப்புலேஷன் ஜோன் அல்லது டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்மைய மண்டலம் அப்படிங்கிறது என்ன அப்படி கோர் ஜோன்னா என்ன அப்படின்னா அங்கே யாருமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வச்சுருப்பாங்க. இடைப்பகுதி பஃபர் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆராய்ச்சிக்காக இல்லை கல்வி நடவடிக்கைகளுக்காக மனிதர்கள் வந்து அனுமதிக்கப்படுவாங்க. அடுத்ததாக டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா பயிர் பொழுதுபோக்கு இந்த டூரிசம் இதெல்லாமே வந்து குடியிருப்புகள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்படும். மனிதன் மற்றும் உயிர்கோள காப்பக திட்டம் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் தொடங்கப்பட்டது? விடை 1971. ஸோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் மேப் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்து யுனெஸ்கோ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971. நீலகிரி உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை அனைத்தும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிப்பீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா பகுதிகள்லையும் வந்து நீலகிரி உயிர்கோள காப்பகம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 1986 இந்தியாவோட முதல் உயிர்கோள காப்பகமாக நீலகிரி உயிர்கோள காப்பகம் வந்து அறிவிக்கப்பட்டது. இது 2000 ஆண்டு வந்து யுனெஸ்கோவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது கேரளாவோட வயநாடு, கர்நாடகாவோட பந்திப்பூர், அது தமிழ்நாட்டில் வந்து முதுமலை சிறுவாணி மலைகள் இந்த ஏரியாவிலெல்லாம் கவர் பண்ணி இருக்கிறனால இது வந்து 3 மாநிலத்திலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்ததாக நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? விடை உத்தரகாண்ட். ஸோ நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் எப்போ வந்து உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1988. அடுத்ததாக நோக்ரெக் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை மேகாலயா. ஸோ இதுவும் 1988 தான் உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. 2009 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. கிரேட் நிக்கோபர் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது? விடை அந்தமான் மற்றும் நிக்கோபர். 1989 இந்திய அரசால் உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. 2013 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை தமிழ்நாடு. கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் 1989 உயிர்கோள காப்பகமாக நிறுவப்பட்டது. 2001 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது.
இதுதான் முதல் கடல் உயிர் கோள காப்பகம், அதாவது ஃபர்ஸ்ட் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் எது அப்படின்னு கேட்டோம்னா மன்னார் வளைகுடா. அடுத்ததான் மனாஸ் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை அசாம். ஸோ இதுவும் 1989 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. சுந்தர்பன்ஸ் என்பது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள உயிர்கோள காப்பகமாகும்? விடை மேற்கு வங்காளம். ஸோ 1989 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. 2001 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. சிம்லிபால் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ஒடிசா. ஸோ 1994 இது உயிர்கோள காப்பகமாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. 2009 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. திப்ரு சைக்கோவா உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை அசாம். ஸோ இருக்கிறதுலையே சின்ன உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திப்ரு சைக்கோவா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அசாமில். 1997 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக தேகாங் திபாங் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை அருணாச்சல பிரதேசம். ஸோ 1998 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. பஷ்மாரி உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை மத்திய பிரதேசம். ஸோ 1999 உயிர்கோள காப்பகமாக நிறுவப்பட்டது. 2009 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. கஞ்சன்சுங்கா உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை சிக்கிம். ஸோ இருக்கிறதுலையே உயரமான உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கஞ்சன்சங்கா. இது எங்கே இருக்குன்னா சிக்கிமில். 2000 வந்து மத்திய அரசு இது உயிர்கோள காப்பகமாக அறிவித்தாங்க. 2018 யுனெஸ்கோ வந்து இதை அங்கீகரித்தது. அகஸ்திய மலை உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை கேரளா. ஸோ 2001 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. 2016 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. அச்சனகாமர் அமர்கண்டக் உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் மட்டும் இல்லை, சத்தீஸ்கர் மாநிலத்தோட ஒரு சில பகுதிகளிலையும் இந்த உயிர்கோள காப்பகம் வந்து அமைஞ்சிருக்கு. 2005 மத்திய அரசு இது உயிர்கோள காப்பகமாக அறிவித்தாங்க. 2012 யுனெஸ்கோ வந்து இது அங்கீகரித்தது. கட்ச் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை குஜராத். ஸோ கல்ஃப் ஆஃப் கட்ச் பயோஸ்பியர் ரிசர்வ் 2008 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஹிமாச்சல பிரதேசம். ஸோ கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. 2009 இதை உயிர்கோள காப்பகமாக அறிவித்தாங்க. சேஷாசலம் மலை உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை ஆந்திர பிரதேசம். 2010 இதை உயிர்கோள காப்பகமாக மத்திய அரசு அறிவித்தாங்க. அடுத்ததாக பன்னா உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை மத்திய பிரதேசம். ஸோ இது மத்திய அரசு 2011 உயிர்கோள காப்பகமாக அறிவித்தது. 2020 யுனெஸ்கோ வந்து இது உயிர்கோள காப்பகமாக அங்கீகரித்தாங்க. ஸோ கடைசியாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் பன்னா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசம்.